நமஸ்காரம். வயலின் மாமேதை ஸ்ரீ பத்மபூஷன் எம்எஸ் கோபாலகிருஷ்ணன் அவருடைய நெருங்கிய நண்பர் அவன். நான் சென்னையில் வந்திருக்கு 1951 சென்னை வந்தேன். நான் வந்தபோது எல்லாம் மகா எனக்கு தெரிஞ்ச பிரிவாளையெல்லாம் நாம் சந்திக்க போது பொருள் சுந்தர் மயர் அவரை தான் நந்தராமன் எம்எஸ் குமாரன் அவார்டு பர்சனல் கோயில் அவருக்கு வந்து பருவூர் சுந்தர் மயர். அதனால் அவருக்கு என்ன எனக்கு எங்கள் உறவு அத்தை எல்லாம் பருவூராகும். எனக்கு திருப்பணத்துறை எங்கள் தாத்தா கூட ஒரே சிஸ்டர் வந்து பருவூரில் இருந்தவன். அதனால் வாழ்க்கெல்லாம் தெரியும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஊர் தொடர்பு கூடுவாங்க. அப்போது ரொம்ப அழகாக பழகுற அவருக்கு சுந்தரமேயருக்கு எப்படின்னா ரொம்ப ஆனஸ்ட் பர்சன், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ரொம்ப மீன்ஸ் இந்த வார்த்தையை ஒதுக்கி பேசுகிறப்படியெல்லாம் கிடையாது. மனசில் பட்டத சொல்லுவார், சரியில்லைன்னா சரி இல்லை சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு மாமையாது, அப்படி ஒரு பழக்கம். அது கடைசியில் வந்து அப்படி ஒரு நெருங்கின ஒரு உறவுன்னே ஏற்பட்டுது. நான் இது சொல்லாமல் அவர் எம்மா குமாரனை பற்றி நான் சொல்ல முடியாது. அதனால் சொல்கிறேன் பருவ சுந்தரமேயர் எம்எஸ் சந்திராமன் எம்எஸ் குமாரன் அப்படி தான் போட்டு அந்த வரிசையில் ரேடியோ முருகன் வாசித்தேன், கச்சேரி வாசித்தேன், சேர்ந்த மாதிரி அவள் சோழுக்கு வாசித்தேன். அதே போல் என்னட்ட கொஞ்சம் நெருங்கி பழக ஆரம்பித்தார் சுந்தரமேயர் ரொம்ப பிடிக்கும். குமாரஷ்ணன் வந்து நம்ம எப்படின்னா அவர் ரொம்ப இன்ட்ரோ, அவர் ஜாஸ்தி பேச மாட்டார், ஜாஸ்தி பகிர்ந்துக்க மாட்டார். அவருடைய கடைசி வேறே எப்போ அப்படி தான் அவர் இருந்தார். அவர் அவருடைய வித்தை, அவருடைய ஞானம், அவருடைய வாசிப்பு வாத்தியத்தோடைய அவருடைய பழக்கம் ஒன்றும் அவர் யாருக்குமே தரல. அது முடியாத சமாச்சாரம் அது தெரியும் அவருக்கு. அதான் எப்போ சொல்லு எப்படி சார் இதை நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணணும் அவளுக்கு பிடிச்ச அதை சொல்லித்தரமாக அவள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு. நான் நான் சொல்கிறேன் அது அதை நம்மளால் செய்ய முடியாது. அதை வந்து அதை அப்படி அது வந்து அப்படி அவர் சொன்னாலே எனக்கு தெரியும் செய்ய முடியும். இப்படி அது செய்யறதுக்குள்ள ஒரு மனசு பொறுமை இது வரணும். அது அவருக்கு அது அது கிடையாது. மட்டுமல்ல அந்த அளவுக்கு சாதனை வண்டி சாதனை பண்ணி விசேஷமாக வந்து அவளுக்கு அது பகிர முடியாது. அதான் அது காரியம் முக்கியம் அப்படின்னாக்கா இதை இட்ஸ் நாட் விஷயம் நீ டு பி அப்ரிஷியேட்டட், டு பி என்ஜாய்டு, டு பி நாட் டு பி பர்சஸ்ட். அதுதான் எம்எஸ் குமாரசாமி அவருடைய துல்லியமான சஜித்திரம் போய் நிற்கிறது. இந்த போ ஓட்டத்தோட அழகு பாடினா விட்டாச்சுனா தம்பூராவும் அவருக்கு இருக்கும். அவருடைய வயலின் இல்லாமல் கச்சேரியை பண்ண முடியாது. இந்த சஜ்ஜம் இருந்துகிட்டே இருக்கும், வேறு ஒன்றுமே பண்ண மாட்டேன். அந்த சாதம் கேட்கும் தம்பூரோடைய செஞ்சு சுற்றி சுத்தமாக ஒரு சஞ்சம் கேட்கணும்னா எம்எஸ்சி வாசிப்பேன். பாடுறத நடுவில் வரவே மாட்டார், பூரா கேட்பார், பூரா வாங்கிப்பார், அப்புறம் தான் வாசிப்பார். அப்புறம் வாசிக்கிறதே ஒரு சுரத்து காசு சுரம் கூட அதுதானே தாண்டி தாண்டி வாசிக்க மாட்டார். அதை தாண்டி வாசிக்க நீங்கள் காலை நடிச்சினா காலேந்து ரீந்தினா காலேந்து ரீ ஈஸாக வாசிக்க மாட்டார். அது இப்படி ஒரு வித்வன் தர்மம், அது பக்குவாதி தர்மம். அவர் ரொம்ப நம்புறவர், பக்குவாதி தர்மத்தில் அப்படி நம்பி போயிட்டார். வர மாதிரி கிடையாது. மேடை உட்காந்தானா கடைசி வரைக்கும் அவரால் இந்த கச்சேரி நன்னாகுமே தவிர ஒரு விதத்திலையும் அது ஒரு மைனஸ் ஆகாது. என்ன எப்பவுமே அந்த கச்சேரி தர்மத்துக்கு உட்பட்டவர். அதனால் கேட்பார் என்ன பாடுறேன், ஏதாவது விசேஷமாக ஏதாவது உண்டா, இந்த சமாச்சாரம் இல்லை, நீங்கள் இப்படி நான் அதை கேட்க வேண்டிய என்னுடைய தர்மம் அப்படின் தவிர இல்லை ஒன்று சாதாரண சொன்னால் சரி சரி அதுக்கு மேலே கேட்க மாட்டார். அப்புறம் நீ என்ன படிக்கோ உனக்கு தெரிஞ்சால் புண்ணிய பாடு, அது தெரிஞ்சால் நான் நீ தெரிஞ்சால் நான் வாசிப்பேன் இல்லைன்னா இல்லை. அதுதான் அதில் வந்து வித்தியாசமே கிடையாது. அதுவும் அது வந்து கடைசி வரைக்கும் அந்த பாடி நான் இன்டர்ஃபியரிங்
மகா மேதைன்னா அதில் வந்து எல்லாத்தையும் எல்லாம் அடங்கும் அது. அதனால் அப்புறம் வந்து நெருங்கி படிக்கணும். நான் என்னுடைய அறிவில் என்ன அளவுக்கு அவருடைய நெருங்கினால் அவர் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அப்படி அந்த அளவுக்கு தெரியும். ஆனால் அந்த அளவுக்கு படிக்கணத்துலேயே எனக்கு அவரை எந்த அளவுக்கு தெரியும்னு நான் சொல்ல முடியாது. என்ன அவருக்கு தெரிகிற அளவுக்கு அவரை எனக்கு தெரியாது. என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்போவும் சொல்லுவார், நீங்கள் கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸாக போகிற டிவிஜி வாழ்க்கைலாம் நீங்கள் வாசிக்கிற புரியுமா அப்படின்னு கேட்பார். அப்போ நான் சொன்னேன், நான் சொல்லுவேன், நீங்கள் வாசிக்கிறது புரியும்னு நினைக்கிறடா. அது இல்லை அப்படின்னு இந்த நான் பாட்டு தானே வாசிக்கிறேன், நம்ம மியூசிக்கு தானே வாசிக்கிறேன். அதனால் ஓரளவுக்கு வந்து கூட ஒரு வேலை நீங்கள் மருத்துவத்தில் வாசிக்கிறதுனா அப்படி கிடையாது. மருத்துவத்தில் அதே மாதிரி தான் நீங்கள் வாசிக்க ஒரு சங்கதி சேர்த்து வாசிக்கிறது அழகு இருக்கே, அதே போல் தான் மருதத்தில் நான் பண்ணுறது. வேறு ஒன்றும் கிடையாது, வித்தியாசம் கிடையாது. லேயத்தை பற்றி நிறைய பேசிப்போம். நிறைய என்னட்லேருந்து நான் ஒரு மிகையாக சொல்லலை, நிறைய நிறுவல் மிஸ்ரத்தில் பண்ணுறது, நிறுவல் ரெண்டு கடையில் பண்ணுற நிறுவல், அது நிறுவன் பரம் கதிவேதங்கள், அவ்வளோ சமாச்சாரங்கள் என்னென்ன உண்டு பரிமாறிப்போம். நான் அதை பரிமாறிக்கணும்னு தான் சொல்வேன். போகிற துல்லியமாக இருக்கும், என்ன செஞ்சான காலம் துல்லியமாக இருக்கும், 100%. ரெண்டாம் காலம் என்றைக்குமே ரெண்டாம் காலமாக தான் இருக்கும். ரெண்டாம் காலத்தில் மூணாம் காலம் மூணாம் காலமாகவே இருக்கும். ரெண்டாம் காலம் மூணாம் காலம் நாலாம் காலம் நாலாம் காலம் அந்த ஸ்பீடு இருக்கும். அது குறையாது, குறைச்சுட்டு ஏற்றுறது அது கிடையாது. ஆனஸ்டி இன் பர்ஃபார்மென்ஸ்ன்னு சொன்னால், அதாவது உண்மையோடு தொழில்படுதுன்னா மபதனிதான் அது கிடையாது. தர் இஸ் நோ காம்ப்ரமைஸ், வாசிக்கிறதுல காம்ப்ரமைஸ் கிடையாது. வெஸ்டர்ன் கற்றுண்டார் இவர், ஆஸ்திரேலியன் ஒரு இருந்தார், இங்கே ஆங்கிலோஜியன் இருந்தார், கற்றுண்டார், கற்றுண்டு அசாத்தியமாக. அதே மாதிரி தான் இந்துஸ்தானி, இந்துஸ்தானி அப்பா சொல்லி கொடுத்து கற்றுண்டு. அது என்னன்னா அவன் தனி ஸ்கூல் பண்ணிவிட்டான். அதாவது இந்துஸ்தானி ஸ்டைலும் கர்நாடிக் ஒன்றும் சுந்தரமேயருடைய ஒரு பிடிவாதம் அவர் கடைசியில் வந்து சாதிச்சார். அதை அவருடைய சங்கதிகள் பாடுற கிருத்திய பாடாதரங்கள்லாம் தனியார். அதனால் இந்துஸ்தானியை கலந்து சங்கதிகள் வாசிக்கிறது எல்லாம் இந்துஸ்தானி சங்கதி போகிற ஒவ்வொரு சங்கதியும் இந்த போகிற விதம் எங்களை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து இந்துஸ்தானி ஸ்டைலாக இருக்கும். அதுதான் அவர் பரூர் பாணின்னா அது, அது தனியாக இருக்கும். அது அது எழுச்சி கிடையாது, இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். அவள்கிட்ட கற்றுன்றவாளுக்கு மட்டும்தான் அது வரும். இப்போ நிறைய பேர் மேலே பண்ணு பெரிய பெரிய குடும்பமே அந்த மாதிரி பெரிய பெரிய துளசி அவள் நிறைய சிஷா சுந்தரமாரி ஒரு சிஷாடு போகும். அவளுக்கெல்லாம் எம்எஸ்ஜி வந்து ஒரு செல்ல பிள்ளைய அப்படி எம்எஸ்ஜி மாதிரி ஒரு எப்படி பிள்ளைய மாதிரி அவங்க அத்தனை பேருக்கு அந்த குடும்பத்தில் அந்த பரம்பரைக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு அப்படின்னு சொன்னாங்க. ஐ வாஸ் வெரி மச் இன்வால்வ் அவருடைய பர்சனல் லைஃப்பில். அதனால் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. பட் அவர் வாசிக்கிறதுல ஒரு சொகுசு உட்கார்ந்தாங்க அந்த வயது ஒரு ஒரு சமுத்திரத்துக்குள்ளே இப்படி ஒரு கவுராத ஒரு போட் கப்பல் அது என்ன பண்ணினாலும் கவுராது. அப்படிப்பட்ட ஒரு கட்டம் ஒரு தாமரை இல்லையோ கப்பலோ என்னோ என்ன நினச்சிக்கலாம் நீங்கள் ஸ்பேஸ் ஷிப்போ என்னோட அந்த மாதிரி அது அப்படி போகும். அது அது எட்ட ரீச் பண்ணுற ஹைட்ஸு அளவு பகவானுடைய இடம் தான் அது. என்ன வாசித்தாலும் அதனோட அல்டிமேட்டு பார்த்துட்டு தான் ஒரு சங்கதி வாசித்தா அந்த எந்த அளவுக்கு போகலாம், அதை இந்த கையில் எந்த அளவுக்கு அந்த சங்கதி அந்த பேசும் அதை சாதிச்சு தான் இருக்கிறது. அந்த மாதிரி அது எதையும் கேட்டால் புரியும், புரிந்தல் புரிதலும் செய்தலும் ஒரே போகிறேன். என்னது என்ன புரியதோ அதை பர்ஃபெக்டாக பண்ண முடியும். நிறைய பேருக்கு புரியும், அது வராது. அப்படி வரணுமே அது வராது. அது அப்படி சாதனையாளர், அப்படி ஒரு சாதனையாளர் வரும். ஒன்றும் ஒன்றுக்கும் கேட்கவோ சண்டை போடோ அந்த மாதிரி எனக்கு வரும் சார். வரத்து பொழுது வரும், அது மற்றவனுக்கு வந்தால் சந்தோஷம், நமக்கும் வரும் சந்தோஷம். வரதுக்காக நம்ம பண்ணலையே சாதனை, இது சாதனை எதுக்காகவும் பண்ணலை, சாதிக்கிறதுக்காக பண்ண சாதனை அது. அது அந்த ஆட்டிடியூட் வேறு ஒரு ரொம்ப வித்வாங்களை கம்மி. அது அது
தனக்கு வர்றதுல ஒரு அதியான ஒரு சந்தோஷமோ மகிழ்ச்சியோ அதுவும் இல்லை. தனக்கு வர்றதுல வந்து சரி வந்தார் ரேட் பண்ணாங்க எவ்வளோ மேக்ஸிமம் கிடைக்கும் அதை விட மேக்ஸிமத்தோட மேக்ஸிமம் பார்க்குறவர் நீனா வேணும் சார் அந்த பணம் போகக்கூடாதுன்னு அப்படி கிடையவே கிடையாது. தொழில் ஆஸ் அ தொழிலாளி அவர் வந்து அப்படி பேசினே இல்லை எனக்கு இவ்வளோ வேணும் சார் இல்லை சார் கொஞ்சம் கூட போட கேட்குறேன் வேணாம் சார் எனக்கு இவ்வளோ வேணும் இது ஒன்றும் ஐ நீட் திஸ் மணி தட்ஸ் இன்றைக்கி இப்படி தோன்றது நாளைக்கு எப்படி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வரேன். ஸோ அதே மாதிரி தன்னுடைய கம்ஃபர்ட் பார்க்காம ஃபஸ்ட் கிளாஸ் இல்லாமல் போக மாட்டார் ஃப்ளைட் இருந்தால் ஃப்ளைட் இருந்தால் ஃப்ளைட்டில் தான் போவார் அந்த மாதிரி இல்லை ரொம்ப நெருக்கடியான நண்பராக அந்த மாதிரி ரொம்ப பேர் ஜாஸ்தி கிடையாது சில ஒன்று சில செல்வாக உண்டு அந்த அந்த குறிப்பிட்ட பெருமாள் சொன்னான்னு சொல்லி அவங்க சரி நம்ம எஸ் எஸ் மணிபாவது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சங்கீத துறையில் பிரபலமாக இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன் ஆமாம் அதுபடி யாருன்னு இருக்கவே கிடையாது அவர் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அந்த மாதிரி செலவெல்லாம் உண்டு பட் அதர்வைஸ் அவர் எப்படி நல்லா தன்னுடைய தொழிலை ரொம்ப அழகாக பார்த்துருக்காரு. அவர் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மியூசிஷியன்ஸு கொஞ்ச நாள் லேட்டாக தான் அவர்கிட்ட வந்தார் பயம் வேறு ஒன்றுமே கிடையாது நான் சொல்கிறேன் தைரியமாக நான் சொல்கிறேன் எம்எச்சியை போட்டு பக்கவாத்தியம் போயிட்டு வாசித்தார் பாடலே பாடலாம் பாடாதவா ஏன்னா அவர்கிட்ட பயம் அவர் என்ன செய்வரும் கிடையவே கிடையாது மகா சாதுவது நீ உனக்கு என்ன தெரியும்னு இன்னும் பாடு நான் எனக்கு தெரியும் என்ன தான் வாசி நான் ஒன்று மீறி நான் வாசிக்க போகிறதில்லை அது எப்போ பண்ணுறது நினைக்கா நம்மளை ஏதாவது கொஞ்சம் மட்டன் தட்டுற மாதிரி ஏதாவது பண்ணினா அப்போ அவனை எனக்கு சதமான க்ளோஸ் ஆகும் அதுவும் உண்டு என்ன அப்படி ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி வச்சுங்களேன் அவருடைய ரொம்ப பக்தி வந்து ராகவேந்திர சுவாமியோட ரொம்ப சாத்தியமான பக்தி எனக்கு சேர்க்க முடியாத பெருமாட்டை என்ன உண்டு அந்த மாதிரி அந்த ஒரு தீவிரம் அப்படின்னா என்னென்னு நோண்டாது நான் முன்வழி வரல நான் இருக்கேன் நீ வாசிக்கிறதுனா வாசிக்கிறேன் நீ பாடுறதுனா நான் வாசிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கிறேன் முடியலன்னா விடலேன் விட்டுடுவேன் நீ கையை காட்டுடன் போ வாய்ச்சி கொப்பாடி கொ போயிடும் ஏன்னா நீ தயார் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் இது முன்னே தெரியாமல் வந்திருக்கேன் நான் ஒன்றும் தெரியாமல் காதையும் மஞ்ச ஓப்பன் பண்ணிட்டு வந்தேன் நீ ஏதோ தயார் பண்ணிட்டு அங்கே விளம்பரேன் நீ பண்ணி போய்ப்போம் அது நமக்கு ஷேர் பண்ணுறதுக்குள்ள இடம் இல்லையே அந்த ஒரு லாஜிக்கெலாம் அப்படி இருக்கணும். அப்படி ஒரு மகாமேதை எல்லா வர்ணம் வாசிச்சாருன்னா நாலு விதமாக வாசிக்கிறேன் வர்ணத்தை நீ ஒரு கத்தின்றுக்கள் நீங்கள் சதீஷ் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு வந்து கமகத்துக்காக ஒரு செயல் வந்து வார்த்தைக்காக ஒரு செயல் வந்து போவிங்க்காக இப்படி ஒருத்த வந்து கம்பாக்டாக இருக்கிறதுக்காக என்ன எப்படி பண்ணணும் மேடையில் எப்படி வாங்கணும் அது ஒரு தனி ஸ்டைல் அது நாலு செயலில் ஒரு ஒரு சாங் எடுத்துனா நாலு விதமாக வாசிப்பேன் பியூர்லி இன்ஸ்ட்ருமெண்டல் செயலில் வாசிப்பார் அதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இது மட்டும்தான் இருக்கும் அது அதனுடைய விசேஷம் மட்டும்தான் இருக்கும் வேறு ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த அளவு இம்ப்ளிசிட் கண்ட்ரோல் அசக்க முடியாத மாற்ற முடியாத நகர்த்த முடியாத ஒரு கண்ட்ரோலையோடைய ஒரு பாணி அதை சிருஷ்டித்து அதில் தெளிச்சவர் எவரெஸ்ட் போனவர். அதை விட நான் என்ன சொல்ல அவரை பற்றி என்னைக்கும் இப்படி இருக்கார். சார் உங்களோட பாலமுரளி சார் நீங்கள் உங்களோட அந்த காம்பினேஷன் பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்ல முடியுமா? நான் தான் அந்த காம்பினேஷன் காரணம் நான் சேர்றதுக்கு காரணம் அவர் கொஞ்சம் ஒரு ஸ்கெப்டிக்கலாக இருந்தார் என்ன ஒரு மாதிரி எல்லாம் ஒரு ஃபீலிங் இருந்தது அவர் பாலமுரளி பற்றியும் எனக்கு அவர் பெருசா பழக்கம் கிடையாது பார்த்ததுலேருந்து பழக்கம் ரொம்ப நெருங்கியும் பழகினோம் அவரும் வந்து பாலமுரளியும் அவரும் ரொம்ப நல்ல வயலினிஸ்ட் அவர் ரொம்ப அழகாக வாசிப்பார் அவருக்கு தெரிஞ்சு மனதார வாய் திறந்து என்மெஸ்ட் மாதிரி வாங்கி வாசிக்க யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்கார் அவர் அந்த அளவுக்கு அக்செப்டன்ஸ் கொடுத்தவரு இதுவான விமர்சி அதனால் அந்த கச்சேரி நான் இப்போ சொன்னேன் this one occasion, one artist which we can accept and happily accompany, although we create a new sensation in Carnatic music. That, in the Karana, there was space for all.
நாங்கள் மூணே பேர் தான், பாட்டு வயலின் முருகன் வேறு ஒன்றுமே கிடையாது. பெற்றவாடெலாம் சேர்ந்துன்னா சேர்ந்தால் இல்லைன்னா அவன் ஆப்ஷனல் தான் அப்படி இருந்தது. என்னென்ன காரணம்னா எங்கெங்கே ஏரியாவில் நாங்கள் வந்து வி வாண்டட் டு கான்ட்ரிபியூட் டு த சக்ஸஸ் ஆஃப் பாலமுள்ளி கான்சர்ட் அண்ட் மியூசிக். அந்த ஒரு அந்த என்ன சொல்லாது கோல், இந்த கோல் வாஸ் தேர் டு மேக் பீப்புள் 100% என்ஜாய் மியூசிக். அதான் நீ என்ன வேணா பாடு, என்ன பாட்டு வேணா பாடு, அது என்ன பாட்டு தியாகராஜா கிரியல் அதெல்லாம் கணக்கு கிடையாது. பாடுறத நீ என்ஜாய் பண்ணணும், பாடுறத நீ கேட்கணும், அதில் வாசிக்கிறத என்னென்ன உண்டோ அத்தனை நுவாஞ்சு நீ பாடுனா அவர் வாசிப்பார், அவர் வாசியில் அவர் புரிஞ்சுப்பார். இவர் ரெண்டு பேரும் பாண்டதையும் வாசி நான் புரிஞ்சுப்பேன், நான் புரிஞ்சு வாசிப்பேன், நான் வாசிப்பு வாசிக்கிற ராபா புரிஞ்சுப்பா. இந்த புரிதலோடு கர்நாடக இசை பண்ணி 1969 ஆரம்பித்த ஒரு யாத்திரை அது, ஜெர்னி அது. அதுக்கு ஈடாக வேறு ஜெர்னி இருந்ததுன்னு எனக்கு சொல்லணும், எனக்கு தெரியாது. அந்த காலத்துக்கு மிந்தி இருந்தது, ஜெயன் சார், ராஜ்வாணி உள்ளே மணி, அருவான் இங்குவாத்தியார் சவுடையாமணி, செம்பை சவுடையாமணி அப்படி இருந்திருக்கிறாங்க கேட்டிருக்கேன். நான் அந்த கச்சேரியும் நிறைய கேட்டிருக்க மாட்டேன். அந்த அந்த அதுக்கப்புறம் உள்ள ஒரு ஒரு காலகட்டத்தில் என்னத்தை பண்ணுறது எல்லாம் பண்ணும், என்னென்ன செய்யணும் எல்லாம் பண்ணும், நட பண்ணுவியா சங்கீர்ணவனா தன்னுடைய என்னது எது இல்லை, சங்கீதத்தில் என்ன பண்ணலாம் அதெல்லாம் பண்ண முடியும், செய்ய முடியும், ஜனங்களை அதை ஆதரிக்க முடியும், ஜனங்களை ரசிப்பிக்க முடியும், அவரை சந்தோஷப்படுத்த முடியும், இந்துஸ்தானி கலந்து பாட முடியும், இந்துஸ்தானி இல்லாமலும் பாட முடியும், லைட் மியூசிக்காக பாட முடியும், ஃபோக் மியூசிக்காக பாட முடியும், அப்படியும் கர்நாடக மியூசிக்காக பாட முடியும், அது கர்நாடக மியூசிக் உள்ளே வந்து கொண்டு வர முடியும். இதெல்லாம் சங்கீதத்தில் எது சாதனை எது சாதிக்குங்கிறது செஞ்ச ஒரு பரிணாம காலம் அது. அந்த காலத்தில் நிறைய பண்ணினோம், நிறைய கச்சேரி பண்ணோம், நிறைய ஜனங்களை பார்த்தோம், நிறைய ஊர் போனோம், எல்லாம் பண்ணோம், நிறைய ஜனங்களை ஆனந்தத்தில் அழித்தினோம். அதில் வந்து எம்எஸ்ஜியுடைய ரோல், எம்எஸ்ஜி எம்எஸ் கோபாலகிருஷ்ணன் அவருடைய ரோல் தனிப்பட்ட ரோல் அது. இப்படி சிரிப்பே வராது, கரகோஷம் கொட்டின்னே இருக்கும், அவ்வளோதான். ஆனால் குழந்தை மாதிரி ஒரு ஜோக்கு சொன்னால் குழந்தை மாதிரி சிரிப்பார். லெட் மீ சீ மை லாட் இட்ஸ் ஆல் யமுனா கிநாரே பியாரே கதம் தர மோகனா, யமுனா கிநாரே பியாரே கதம் தர பியாரே கதம் தர மோகனா, பாசுரே பஜாவே பாசுரே பஜாவே, சகீ குஞ்ச மோரே பியூச்சர் கணே மாலா
मकुटादिक भूषण शुभ देत मकुटादिक भूषण शुभ देत यमुना किनारे प्यारे कदम सरमोरना बांसुरी बजाए बांसुरी बजाए सखी कुंज भवन यमुना किनारे प्यारे कदम सरमोरना बांसुरी बजाए।